வணக்கம். விளையனூர் திருக்காமீஸ்வரர் ஆலயத்தை சுற்றி நான்குமாடு வீதிகளில் புதிய தாசாலை அமைக்கும் பணியினை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். விளையனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விளையனூர் அருள்மிகு திருக்காமீஸ்வரர் ஆலயத்தை சுற்றியுள்ள நான்குமாடு வீதிகளில் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வழக்கு பிரிவு மூலம் ரூபாய் 1,77,00,000 மதிப்பீட்டில் புதிய மேம்படுத்தப்பட்ட தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடந்தது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி, செயற் பொறியாளர் சுந்தரராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாட வீதிகளில் மேம்படுத்தப்பட்ட தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தமிழரசன், திமுக தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வரும் 15ஆம் தேதி மீன்பிடி தடை காலம் முடிவடைய உள்ள நிலையில் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் தூர்வாரும் பணியினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். புதுவை தேங்காய்திட்டில் உள்ள மீன்பிடி துறைமுகம் 2003 திறக்கப்பட்டது. 18 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இங்கு படகுகளை நிறுத்தி மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். 2015 முதல் துறைமுகம் தூர்வாரப்படாததால் படகுகள் அடிக்கடி சேதமாகி வருகிறது. இதையடுத்து துறைமுகத்தில் படகுகள் கட்டும் இடத்தில் குவிந்துள்ள 35,000 கியூபிக் மீட்டர் மணலை ரூபாய் 1.40 கோடியில் அகற்றி ஆழப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான பணிகளை அமைச்சர் லட்சுமி நாராயணன் இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, பாஸ்கர், மீனவ கிராம பஞ்சாயத்தார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். படகுகள் கட்டும் இடத்தில் தற்போதுள்ள 2 மீட்டர் 4 மீட்டராக ஆழப்படுத்தப்பட உள்ளது. இதனால் விசை படகுகள் தரை தட்டாமல் எளிதாக கடலுக்குள் சென்று வர வாய்ப்பு ஏற்படும். வரும் 15ஆம் தேதி மீன்பிடி தடைக்காலம் முடிவடைய உள்ளது. இந்நிலையில் துறைமுகம் தூர்வாரப்படுவது மீனவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. காட்டுக்குப்பம் பகுதியில் உள்ள கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் ரிசார்ட்டுகளில் கஞ்சா புழக்கம், சூதாட்டம், விபச்சாரம் நடந்தால் உடனடியாக பூட்டி சீல் வைக்கப்படும் என டிஎஸ்பி சுனில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காட்டுக்குப்பம் நகராட்சி அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காட்டுக்குப்பம் துணை போலீஸ் சூப்பிரண்ட் சுனில் தலைமையில் ஓட்டல் உரிமையாளர்கள், கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் ரிசார்ட் உரிமையாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இன்ஸ்பெக்டர் ராபின்சன் அனைவரையும் வரவேற்று பேசினார். இதில் பேசிய கோட்டக்குப்பம் துணை போலீஸ் சூப்பிரண்ட் சுனில், கோட்டக்குப்பத்தில் உள்ள கெஸ்ட் ஹவுஸ்களில் விபச்சாரம், சூதாட்டம், கஞ்சா புழக்கம் இருப்பது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட கெஸ்ட் ஹவுஸ், ரிசார்ட், ஹோட்டல் மேலாளர் மற்றும் உரிமையாளர்கள் மீது கடுமையான சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இதுபோன்ற சம்பவங்களில் தொடர்ச்சியாக ஈடுபடும் கெஸ்ட் ஹவுஸ் மீது வருவாய் துறையினரால் சீல் வைக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரித்தார். மேலும் கெஸ்ட் ஹவுஸ், ரிசார்ட், ஹோட்டல் உரிமையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்த துண்டறிக்கையும் அனைவரிடமும் விநியோகிக்கப்பட்டது. புதுவை அரசு துறைகளின் செலவினங்கள் குறித்தான தணிக்கை அறிக்கை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புதுவை அரசு துறைகளின் செலவினங்கள் குறித்து ஆண்டுதோறும் தணிக்கை செய்யப்படும். கடந்த 2022 மார்ச் மாதத்துடன் நிறைவடைந்த நிதி ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கை புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளது. இதனை முதன்மை ஆடிட்டர் ஜெனரல் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்த தணிக்கை அறிக்கை அரசு துறைகள் செய்த செலவினத்தில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டும். புதுவை சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது இந்த தணிக்கை அறிக்கை சட்டசபையில் தாக்கல் செய்யப்படும். புதுச்சேரி பாஜக பிரமுகர் செந்தில் குமரனை வெடிகுண்டு வீசி கொன்ற ரவுடிகள் 7 பேரிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் செந்தில் குமரன், பாஜக பிரமுகர், மங்களம் தொகுதி பொறுப்பாளரான இவரை மார்ச் 26 வெடிகுண்டு வீசியும் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் வெட்டியும் மர்ம நபர்கள் கொன்றனர். இது தொடர்பான வழக்கில் திருக்காஞ்சியை சேர்ந்த ரவுடி நித்யானந்தம், 10க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். செந்தில் குமரன் கொலை வழக்கை என்ஐஏ என்ற தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளும் விசாரித்து வருகின்றனர்.
நித்யானந்தம் உள்ளிட்ட ஏழு பேரையும் ஐந்து நாட்கள் காவலில் எடுத்துள்ளனர். நில பிரச்சனை தொடர்பாக செந்தில் குமரனுக்கும் எனக்கும் முன்வரதம் இருந்தது. போலீசார் வாயிலாக எனக்கு தொல்லை கொடுத்து வந்தார். அதனால் கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொன்றேன் என நித்யானந்தம் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஆனால் இந்த கொலையின் பின்னணியில் சமூக விரோத சக்திகள் இருக்கலாம் என சென்னையை சேர்ந்த என்ஐஏ அதிகாரிகள் ஏழு பேரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவியாறு, அன்புநகர், திருக்காஞ்சி, மேல் சாத்தமங்கலம் ஆகிய பகுதிகளில் பல்வேறு பணிக்கான பூமி பூஜையை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உருவியாறு அன்பு நகரில் ரூபாய் 1,51,19,000 மதிப்பீடு பெறப்பட்டு கட்டப்பட்டுள்ள மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட குடிநீர் திட்டத்திற்கான பூமி பூஜை திருக்காஞ்சி பகுதியில் 2,18,98,000 மதிப்பீடு பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜையும் முதல்வர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதிக்குட்பட்ட மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் குடுவை ஆற்றின் குறுக்கே 1,85,27,690 ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக தடுப்பணை கட்டும் பணிக்கான பூமி பூஜையை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை வகிக்க வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலை வகித்தார். விழாவில் பொதுப்பணி செயலர் மணிகண்டன், உள்ளாட்சி செயலர் வல்லவன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் முருகானந்தம், உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் ஆறுமுகம், உறுப்பினர் செயலர் மனோகர், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, உதவி பொறியாளர் சீனிவாசன், ஜல்ஜீவன் திட்டம் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இளநிலை பொறியாளர் பாலமுருகன், இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார், இளநிலை பொறியாளர் ஜெயராமன் மற்றும் கிராம பொதுமக்கள் பங்கேற்றனர். திண்டிவனம் கனகவழி நாயிகா சமேத அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் பிரம்மோத்சவ விழாவின் 8ஆம் நாள் உற்சவத்தில் லட்சுமி நரசிம்மர் ராஜ அலங்காரத்தில் வீற்றிருக்க திருக்கல்யாண உற்சவமும் அதனைத் தொடர்ந்து உற்சவர் குதிரை வாகனத்தில் திருவீதி உலா காட்சியும் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருள்மிகு கனகவழி நாயிகா சமேத அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் பிரம்மோற்சவ விழா துவாஜ ரோகணம் எனும் கொடியேற்றத்துடன் துவங்கியது. பிரம்மோற்சவ விழாவின் 8ஆம் நாள் உற்சவத்தில் சுவாமி ராஜ அலங்காரத்தில் வீற்றிருக்க ஆலய வளாகத்தில் சுவாமி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ராஜ அலங்காரத்தில் பட்டு அங்கவஸ்திரத்துடன் கையில் சாட்டை ஏந்தி குதிரை வாகனத்தில் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலுக்கு வருகை தந்த NCC மாணவர்களின் புதுச்சேரி பயணத்தை அமைச்சர் சந்திர பிரியங்கா கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில NCC கடற்படை பிரிவை சேர்ந்த 25 மாணவிகள், 35 மாணவர்கள் கப்பல் படை அதிகாரிகளுடன் 3 படகுகளில் கடந்த 2ஆம் தேதி புதுச்சேரி தேங்காய்திட்டு துறைமுகத்தில் இருந்து தங்களது கடல் சாகச பயணத்தை துவக்கினர். இந்த பயணத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இக்குழுவினர் நேற்று காரைக்காலில் இருந்து மீண்டும் புதுச்சேரிக்கு புறப்பட்டனர். இவர்களின் பயணத்தை அமைச்சர் சந்திர பிரியங்கா கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கலெக்டர் குலத்துங்கன், SP சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நேற்று காரைக்காலில் இருந்து புறப்பட்ட இந்த கடல் சாகச பயண குழுவினர் வரும் 12ஆம் தேதி புதுச்சேரி சென்று சேர்கின்றனர். புதுச்சேரி சேதராப்பட்டு தனியார் கம்பெனியை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இங்கு உள்ளூரில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்காமல் புறக்கணிக்கும் நிர்வாகத்தினை கண்டித்து ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருந்தது. இந்நிலையில் நேற்று காலை சம்பந்தப்பட்ட தனியார் தொழிற்சாலையில் ஆர்ப்பாட்டத்திற்காக பந்தல் போடப்பட்டு மைக் ஸ்பீக்கர் பொருத்திய போது காவல்துறை ஆய்வாளர் பாலமுருகன் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்து அனுமதி ரத்து செய்வதாகவும் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்று தடை விதித்தார். ஆனால் காவல்துறை அதிகாரிகளின் தடை உத்தரவினை மீறி ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர் முருகையன்
தொழிலாளர் விடுதலை முன்னணி ஊசுடு தொகுதி அமைப்பாளர் விஜயன் தலைமையில் தனியார் கம்பெனி நிர்வாகத்தை கண்டித்து கண்டனம் முழக்கமிட்டனர். இந்நிகழ்ச்சியில் சேதராப்பட்டு அறங்காவலர் குழு தலைவர் புருஷோத்தமன், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி தங்கராசு, பாஜக நிர்வாகி பக்ரே, தொகுதி திமுக பொறுப்பாளர் கௌதம பாஸ்கர், சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மோதிலால் ரமேஷ், சேதராப்பட்டு விடுதலை சித்தைகள் முகாம் பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் முனுசாமி, சிவமணி சுந்தர், உதயகுமார், ராகுல், கவினேசன், தமிழரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மும்பையில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டில் புதுவை சபாநாயகர் தலைமையில் 29 எம்எல்ஏக்கள் பங்கேற்க உள்ளனர். இந்தியாவில் முதல் முறையாக தேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநாடு வருகிற 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை மும்பையில் நடக்கிறது. இம்மாநாட்டில் நாடு முழுவதும் உள்ள 4500க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற கவுன்சிலர்கள் சட்டமன்ற திறனை மேம்படுத்த முக்கிய நோக்கங்களுக்காக கலந்து கொள்கின்றனர். இந்த மாநாட்டில் முன்னாள் மக்களவை சபாநாயகர்களும் தற்போதைய சட்டமன்ற சபாநாயகர்களும் கலந்து கொள்கின்றனர். மாநாட்டில் கருப்பொருள் விவாதங்கள், ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது குறித்து உலகம் மற்றும் தேசிய தலைவர்கள் உரையாற்றுகின்றனர். இம்மாநாட்டில் புதுச்சேரியில் இருந்து சபாநாயகர் செல்வம் தலைமையில் 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றனர். வருகிற 15ஆம் தேதி சென்னை விமான நிலையத்தில் இருந்து மும்பை சென்று 16-17ஆம் தேதியில் நடக்கும் மாநாட்டில் கலந்து கொண்டும் 18ஆம் தேதி மீண்டும் புதுச்சேரி திரும்புகின்றனர். திண்டிவனம் அடுத்த தீவனூர் சேம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் வைகாசி மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு 108 சங்காபிஷேகமும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் வைகாசி மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு 108 சங்காபிஷேகமும் யாகசாலை வேள்வியும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வலம் வந்து அந்த கலச நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் தட்சிணாமூர்த்தி அலங்காரத்தில் கோயில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகர் அருள்மிகு ஸ்ரீ ராஜ கணபதி ஆலய நூதன துவஜ ஸ்தம்ப பிரதிஷ்டை புதிய கொடிமரம் நிலைநிறுத்தும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் பங்கேற்று சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகர் அருள்மிகு ஸ்ரீ ராஜ கணபதி ஆலய நூதன துவஜ ஸ்தம்ப பிரதிஷ்டை புதிய கொடிமரம் நிலைநிறுத்தும் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி இன்று காலை கணபதி பூஜை, பஞ்சலோகம் நவரத்தினம், கணபதி பூஜை, விசேஷ யாக பூஜை, பூர்ணஹேதியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீராஜ கணபதி ஆலய புதிய கொடிமரத்தை பிரதிஷ்டை செய்யும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் பங்கேற்று சுவாமியை வழிபட்டார். முன்னதாக அவருக்கு ஆலய நிர்வாகத்தினர் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று கொடிமரத்திற்கு மகா கும்பாபிஷேகம், மூலவருக்கு அர்ச்சனை நடைபெற்று மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். இந்த விழாவில் ஆலய திருப்பணிக்குழு நிர்வாகிகளான தலைவர் சந்திரன் மற்றும் ஜானகிராமன், முத்துக்குமார், மோகன், திருநாவுக்கரசு, சூர்யா, ரவி மற்றும் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த கண்ணன், ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் பாஜக நிர்வாகிகளான கதிரவன், பாண்டியன், ஆனந்த பாஸ்கர், முத்துக்குமார், செல்வராஜ், வள்ளி என்ற பச்சியம்மா, முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் இந்த பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பண தேவைக்காக செல்போன் செயலியை பயன்படுத்தி கடன் வாங்க வேண்டாம் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் விஷ்ணு எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுவையில் பல்வேறு இடங்களில் திருடு போன செல்போன்களை போலீசார் மீட்டு அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர் விஷ்ணு 45 செல்போன்களை அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். இதில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி, கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கண்காணிப்பாளர் விஷ்ணு, தெரியாத எண்களில் இருந்து வரும் வீடியோ கால்களுக்கு பதிலளிக்க வேண்டாம், அதனை நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்கள் புகைப்படத்தை தவறாக சித்தரித்து உங்களை மிரட்டி பணம் பறிக்க நேரிடலாம்,
எந்த காரணம் கொண்டும் ஓடிபி எண்ணை மற்றவரிடம் பகிர வேண்டாம். அவசர தேவைக்காக செல்போன் கடன் செயலியை பயன்படுத்தி கடன் வாங்க வேண்டாம். பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏதாவது விபரீதம் ஏற்பட்டால் உடனடியாக சைபர் கிரைம் போலீசின் இலவச எண் 1930 தொடர்பு கொள்ளலாம் என்றார். சென்டாக் ஒருங்கிணைப்பாளராக ருத்ரகவுடு மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை மையப்படுத்தப்பட்ட மாணவர் சேர்க்கை அமைப்பான சென்டாக் கவனித்து வருகிறது. இந்த அமைப்பிற்கு கல்வித்துறை செயலர் சேர்மனாகவும் சுகாதாரத்துறை செயலர் துணை சேர்மனாகவும் உள்ளனர். உயர்கல்வித்துறை, சுகாதாரத்துறை, பள்ளி கல்வித்துறை இயக்குநர்கள் உள்ளிட்ட 11 உறுப்பினர்கள் கொண்டு நிர்வகிக்கப்படுகிறது. இதில் சென்டாக் ஒருங்கிணைப்பாளராக தொழில்துறை இயக்குநர் ருத்ரகவுடு மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் ஒருங்கிணைப்பாளராக உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா, கன்வீனராக தொழில்நுட்ப பல்கலைக்கழக பதிவாளர் சிவராஜ், துணை கன்வீனராக கஸ்தூரிபாய் நகர் மகளிர் கல்லூரி முதல்வர் சிறில் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை உயர்கல்வித்துறை சார்பு செயலர் சௌமியா பிறப்பித்துள்ளார். தவளக்குப்பம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 தமிழக இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் சமீப காலமாக கஞ்சா விற்பனை அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாலும் கஞ்சா விற்பனை முற்றிலுமாக தடுக்க முடியவில்லை. குறிப்பாக அரியங்குப்பம், தவளக்குப்பம் மற்றும் கிராம பகுதிகளில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தவளக்குப்பம் முத்து முதலியார் நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக தவளக்குப்பம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் தவளக்குப்பம் காவல்நிலைய ஆய்வாளர் கலைசெல்வன் அறிவுறுத்தலின்படி நேற்றிரவு சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணித்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படியாக இருந்த நபர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். அங்கு 2 பேர் கஞ்சா பாக்கெட்டுகள் வைத்திருந்தது தெரிய வந்தது. இந்த சம்பவத்தில் பிடிபட்ட 2 பேர்களை போலீசார் போலீஸ் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடலூர் மாவட்டம் SM சாவடியை சேர்ந்த சந்தோஷ் மற்றும் 17 வயது சிறுவர் ஒருவர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் அவர்களிடமிருந்து 200 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், 38,000 ரொக்கம், 2 செல்போன், 1 பைக் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட 45 பயனாளிகளுக்கு மொத்தம் 56,50,000 ரூபாயை முதல் தவணை, இரண்டாம் மற்றும் மூன்றாம் தவணை தொகையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட 45 பயனாளிகளுக்கு மொத்தம் 56,50,000 ரூபாயை புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணை, இரண்டாம் மற்றும் மூன்றாம் தவணை தொகையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அலுவலர் ராஜா கிருஷ்ணன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சத்தியவாணி, ஆய்வாளர்கள் வெங்கடேசன், ரவிச்சந்திரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மலை குறவன் ஜாதியினரை அட்டவணை பழங்குடி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி பழங்குடியினர் நலவாழ்வு சங்க தலைவர் ராம்குமார் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனிடம் கோரிக்கை மனு அளித்தார். மலைக்குறவன் ஜாதியினரை அட்டவணை பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டி மலைக்குறவன் பழங்குடியினர் நலவாழ்வு சங்க தலைவர் ராம்குமார் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனிடம் கோரிக்கை மனு அளித்தார். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி வில்லியனூர், பெருமாள்புரம் மற்றும் டிவி நகரில் வசித்து வரும் மலைக்குறவன் இனத்தினர் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியின பட்டியலில் உள்ளனர். பழமையான கலாச்சாரத்துடன் சமூக பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மலைக்குறவன் இனத்தினர் வேட்டையாடுதல், மூலிகை வைத்தியம் செய்தல், பன்றி வளர்த்தல், விவசாய தொழில் ஆகியவற்றை பூர்வீக குலத்தொழிலாக கொண்டுள்ளனர். இவர்களின் உறவினர்கள் விழுப்புரம் மாவட்ட கலெக்டரிடம் மலைக்குறவன் ஜாதி சான்றிதழ் பெற்றுள்ளதுடன் புதுச்சேரியில் உள்ள மலைக்குறவன்கள் தங்களின் உறவினர்கள் என்று நோட்டரி பப்ளிக் மூலம் உறுதிமொழி சான்றிதழ் சமர்ப்பித்து உள்ளனர். எனவே தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்தியாவில் மலைக்குறவன் ஜாதியினர் அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் உள்ளது போல் புதுச்சேரியிலும் மலைக்குறவன் ஜாதியினரை அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது.
திண்டிவனம் அருகே மளிகை கடைக்காரர் மளிகை பொருட்களை வாங்கி கொண்டு தனது மனைவியுடன் வீடு திரும்பி கொண்டிருக்கும் பொழுது மினிவேன் மோதி விபத்துக்குள்ளானதில் மனைவி உயிரிழந்த நிலையில் கணவர் சிகிச்சை பெற்று வருகிறார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கீழ் எடையாளம் பகுதியை சேர்ந்தவர் பெரிய தம்பி. இவர் அப்பகுதியில் மளிகை கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் பெரிய தம்பி தனது மனைவி செல்வமணியுடன் கூட்டேரிப்பாட்டில் மளிகை பொருட்களை வாங்கி கொண்டு தனது மொபட்டில் வீடு திரும்பி கொண்டிருந்தார். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கன்னிகாபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே வந்து கொண்டிருந்த பொழுது நெடுஞ்சாலையிலிருந்து வலது புறமாக திரும்ப முற்பட்டார். அப்பொழுது சென்னை நோக்கி சென்ற மினி வேன் மொபட் மீது மோதி சுமார் 200 மீட்டர் தூரத்திற்கு மினி வேனுடன் நெடுஞ்சாலையில் இழுத்து செல்லப்பட்டு சாலையோர பள்ளத்தில் வேனுடன் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. விபத்தை ஏற்படுத்திய வேன் டிரைவர் அடிபட்டவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி செல்வமணி உயிரிழந்தார். பெரிய தம்பிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து குறித்து மயிலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்டார் கோவிலில் பேருந்து நிறுத்தாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் பகுதியிலிருந்து பேருந்துகள் சர்வீஸ் ரோடு வழியாக சென்று கொண்டிருந்தன. இந்நிலையில் மதுக்கடிப்பட்டு திருபுவனை திருவண்டார் கோயில் பகுதிகளில் மேம்பால பணிகள் முடிவடைந்த நிலையில் பேருந்துகள் அவ்வழியாக மேம்பாலத்தில் செல்கின்றன. சர்வீஸ் சாலை வழியாக பேருந்துகள் செல்வதில்லை. இதனை கண்டித்து திருவண்டார் கோயில் பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த திருபுவனை போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது பொதுமக்கள் அனைத்து பேருந்துகளும் சர்வீஸ் சாலை வழியாக செல்ல வேண்டும், திருவண்டார் கோயில் வழித்தடத்தில் நின்று செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து போலீசாரின் சமரசத்தை ஏற்று போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டிவனம் அருகே ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தால் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த லாரி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். மதுரை மாவட்டம் எஸ் புளியங்குப்பம் பகுதியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் பிச்சைமுத்து என்பவர் சென்னையிலிருந்து கட்டிட வேலைகளுக்கு பயன்படும் சென்ட்ரிங் இரும்பு பிளேட்டுகளை ஏற்றிக்கொண்டு நேற்றிரவு மதுரைக்கு புறப்பட்டார். லாரி திண்டிவனம் அடுத்த செண்டூர் அருகே இன்று அதிகாலை வந்து கொண்டிருந்த பொழுது ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தால் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியிலிருந்து சென்ட்ரிங் பிளேட்டுகள் பள்ளத்தில் சிதறி விழுந்தன. லாரியின் இடிபாடுகளுக்கிடையே சிக்கிய லாரி ஓட்டுநரின் கை தோள்பட்டையில் முறிவு ஏற்பட்டது. உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து மயிலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.